எக்ஸசைஸ் 7.6 தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ 19 ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இப்போ இது பாருங்கள், இ பவர் எக்ஸ் இது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும், இருக்குமா? இருக்கும். எப்படிங்க அப்படின்னா, பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் 1/x. நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஷியேஷனாக 1/x செம ஈஸி. பாசிட்டிவ் டவுனாக நெகட்டிவ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன பவர், ஒன்று மேலாம் ஒன். இந்த பவரை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த நம்பர் 1 × 1 = 1. பவரை 1 இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x பண்ணால் என்ன வருது? இதோ இதை பண்ணால் இது வருது. சரி, இங்கே ப்ளஸ் இருக்கணுமே அப்பா, ப்ளஸ் போட்டு ஒரு நெகட்டிவ் ப்ராக்கெட்டை போட்டேன், ப்ளஸ் ஆஃப் மைனஸ், மைனஸ்லேயே அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதேமாதிரி வந்துருச்சா, ரைட்? இதே மாதிரி இருக்கா? இதே நான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்படியே ஆன்சர் டேரெக்டாக எழுதிருங்க, e^x (f(x) தான் என்னது, இது 1/x ப்ளஸ் சி. இது என்ன ப்ராப்பராக இருக்குதுன்னா e^x/x + c. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்காக கஷ்டப்படுறீங்க, அவ்வளோ சப்பையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், 19th ப்ராப்ளம் ஓவர். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிஃப்ரென்ஷியேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், இது என்ன சார் புதுசாகுது? ஒன்றும் இல்லை, x^-1 டிஃப்ரென்ஷியல் என்ன வரும் அந்த ஐடியா தான் மாற்றி சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இது ஃப்ரண்ட்டில் வரும்ல -1 x^-2 அதை தான் இப்படி மாற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 19th சம் முடிஞ்சு, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போம். தேங்க்யூ.